ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். தமிழ் புத்தாண்டு அன்று காலையில் கண் விழித்ததும் இந்த பொருட்களில் கண் விழித்தால் அந்த வருடம் முழுவதும் அதிசயம் நடக்கும். நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். மகா பெரியவா செய்ய சொன்ன எளிய விஷயம். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்தோட ஒரு தொடக்க நாள். அந்த நாளில் நாம் என்ன விஷயத்தை செய்கிறோமோ, எதுக்காக வேண்டிக்கிறோமோ, கண்டிப்பாக அந்த வருஷம் இறுதிக்குள்ளே அது நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட நல்ல நாளில் தூங்கி எழுந்ததும் கண்டிப்பாக இந்த பொருட்களை தான் நம்ம கண் விழிக்கணும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி ஏற்பாடு செய்யணும், எப்போ எழுந்திரிச்சு கண் விழிக்கணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் பண்ணுறதுக்கு நீங்கள் முந்தின நாள் இரவே இதை ரெடி பண்ணிடணும். இதை உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் செய்யலாம், இல்லைனா வீட்டோட மெயின் ஹால்லையும் இதை எடுத்து வச்சு அதில் தூங்கி எழுந்ததும் கண் விழிக்கணும். முதல் விஷயம், கண்டிப்பாக ஒரு தட்டில் முக்கனிகள் இருக்கணும். மா, பலா, வாழை. வாழை எந்த வாழைப்பழமாக வேணால் இருக்கலாம். ஒரு சீப்பு வாழைப்பழம், பலாப்பழம் 5 சொலை, 3 மாம்பழம். இந்த 3 பழங்களும் இந்த எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப என்னென்ன கனிகள் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கனிகளை வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மா, பலா, வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கனிகள் இருக்கணும். ரெண்டாவது, ஒரு தட்டில் ஒரு சிறிய கண்ணாடி, அதில் வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், தாலிச்சரடு, 1 டஜன் வளையல், நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய மலர்கள், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதில் உங்கள் கை நிறைய சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் எடுத்து வைக்கணும். ரூபாய் நோட்டுகள், சில்லறை காசுகள் இவ்வளவு தான் வைக்கணும்னு இல்லை, உங்கள் வசதிக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த தட்டில் வைக்கலாம். அது கூட நீங்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் அப்புறம் வெள்ளி நகைகளையும் அதே தட்டில் எடுத்து வைக்கணும். இப்போ உங்ககிட்ட மொத்தம் 2 தட்டு இருக்கும். ஒரு தட்டில் பழவகைகளும், இன்னொரு தட்டில் கண்ணாடி, வெட்டிலே பாக்கு, மஞ்சள் குங்குமம், சில்லறை காசு, ரூபாய் நோட்டுகளை வச்ச தட்டு இருக்கும். இந்த 2 தட்டுகளையும் உங்களோட பூஜை அறையிலையோ அல்லது வீட்டோட மெயின் ஹால்லையோ வைக்கலாம். இது எல்லாத்தையும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முந்தின நாள் இரவே ஏற்பாடு பண்ணி வச்சிடணும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனேயே, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இந்த வேலையை செய்கிறது ரொம்ப சக்தி தரக்கூடியது, ரொம்ப பலன் தரக்கூடியது. தூங்கி எழுந்ததும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், வேறு எந்த பொருளையும் பார்க்காம நேராக பூஜை அறையில் வச்சிருக்கக்கூடிய இந்த 2 தட்டை தான் பார்க்கணும். தட்டை பார்த்துக்கிட்டே மகாலட்சுமி தேவியை மனசார வேண்டிக்கணும். அது என்ன விதமான வேண்டுதலாக கூட இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கிய வேண்டி இருக்கலாம், இல்லை வீடு மனை வாங்கணும், சொத்து பத்து வாங்கணுங்கிற வேண்டுதலாக கூட இருக்கலாம். மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கக்கூடாது. குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது, வீட்டிலேயே பூஜை பண்ணுறது, உங்களோட அன்றாட வேலைகளையும் பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இந்த 2 தட்டுகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலைகளை பார்க்கலாம். ஒருவேளை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியாதவங்க காலையில் சீக்கிரமாக எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ, எந்திரிச்ச முதல் வேலையாக இந்த 2 தட்டையும் பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பார்க்குறது மூலியமா இந்த வருடம் முழுவதும் அதிசயம் மட்டுமே நடக்கும். உங்களோட நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைவேறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.